ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க. இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் மீண்டும் விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் மீண்டும் பார்த்தினாக்கா ஒரு மாதிரியான கிளாஷ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்போ நேற்றுக்கு வேட்டையின் படத்தோடைய அந்த டீசர் ரிலீஸ் ஆயிருந்தது, அதை பார்த்துட்டு விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரஜினி சார் பார்க்கறதுக்கு ஒரு பிளைண்ட் மேன் மாதிரி தெரியறாரு, இந்த படத்தில் அவருக்கு வந்து பார்வை இழந்தவர் போல் நடிக்கிறாரா, சில ஏதோ குரல் வித்த காட்டுறாரா, ஏதோ கண்ணாடி தூக்கி போடுறாரு, கலர்லாம் மாறுது, என்ன இது, இது காமெடியாக இருக்குது அப்படின்ற மாரி வன்மம் பயங்கரமாக பேசியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, அந்த கண்ணாடி ஸ்பெக்ஸுன்றது பார்த்தினாக்கா அது மேக்னெட்டிக் கிளாஸு, அது வந்து நம்மளால் ஆன்லைன் சோஷியல் மீடியாவில், அதாவது ஆன்லைன்லேயே நம்மளால் வாங்க முடியுது. அதற்கான ஸ்பெஷலாகவே காலையிலாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அடுத்தது என்ன பார்த்தினாக்கா, இப்போ ட்ரோல் பண்ணவே திரும்ப எல்லாம் அது என்னன்றது லாஜிக் கரெக்டாக சொல்லிட்டாங்களே, இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ட்ரோல் பண்ணால் சரி வராது, இது ஜெயிலர் படம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இதை பேச ஆரம்பித்தாங்க. ஸோ ஜெயிலர் படம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகிருக்கு, எந்த அளவுக்கு இன்னும் அதுலேருந்து அவங்க மீண்டு வராமல் இருக்காங்க, இன்னும் ஜெயிலில் ஜெயிலன்னு புலம்பின்னு இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. ரைட், நானும் அதை ஒத்துக்கிறேன். பார்க்கறதுக்கு ரஜினி சாரோட கெட்டப் வந்து ஜெயிலர் படத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கெட்டப் வந்து ரஜினி சார் எந்த படத்துலையுமே பெருசாக கெட்டப் மாற்றி அவர் நடிச்சதே கிடையாது. ஸோ இவனுக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாமல் இப்போ கெட்டப் பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு தெரியல. லியோ படத்தில் ஒரு டாப்பாக மாற்றி வச்சுட்டு முடி கொஞ்சம் நிறையா லாங்காக வச்சு விஜய் சார் நடிச்சிட்டாருன்னு உடனே எதுவும் கெட்டப் மாத்திரலாம் அதுவும் பெரிய விஷயன்ற மாதிரி பேசினிருக்காங்க. இது தாண்டி அடுத்தது இப்போ என்னன்னாக்கா சிம்பதி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ரஜினி சார் எங்களை தான் வந்து வேணுமே வந்து அந்த டைலாக் வச்சிருக்காரு, அந்த பஞ்ச் டைலாக்கு, அதாவது குறி வச்சா எற விழணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு, அது எங்களை தான் சொல்கிறாரு என்ன அப்படின்ற இருக்கும்போது லியோபுரத்தோட சக்சஸ் மீட்ல வந்து விஜய் சார் சொல்லியிருப்பார், அதாவது ஒருத்தர் வந்து வேட்டைக்கு போவான், அவன் முயல் யானைக்கெல்லாம் குறி வைப்பான், பட் அவனால் அதை வந்து வேட்டையாட முடியாது, அவன் வெறுங்கையோடு திரும்பி வந்துடான், இருந்தாலும் அவன் வந்து தோத்துட்டதான் அர்த்தம் கிடையாது, அவன் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அதற்கு வந்து இப்போ முயல் வேட்டையாக இருந்தாலும் சரி, யானை வேட்டையாக இருந்தாலும் சரி, குறி வச்சா கரெக்டாக இற விழணும், அப்படி இல்லைன்னா நீ என்னப்பா, நீ ஒரு சரியான மக்கு தானப்பா அப்படின்ற மாரி ரஜினி சார் வந்து விஜய் சார் தான் தாக்கி பேசியிருக்காரு, மீண்டும் அவர் வந்து பார்த்தினாக்கா அவர் பிரச்சனை தூண்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தினாக்கா இது வந்து நான் என்ன சொல்றது சீரியஸாகவே தெரியல. அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் அந்த பஞ்ச் டைலாக் பேசும்போது பேக்ரவுண்ட்ல வந்து அந்த கழுகோட சத்தம், மீண்டும் பார்த்தினாக்கா அந்த பிரச்சனை, கழுகு பிரச்சனை அவர் வந்து பெருசாக இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாங்க. நீங்கள் பேச ஆரம்பிச்சாக்கா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான், இதுக்கு வந்து ஒரு எல்லையே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சிங்கத்தை யானையெல்லாம் வேட்டையாடுறதுக்கு தான் வந்து குறியெல்லாம் வைக்கணும், காக்கா வேட்டையாடுறதுக்கு குறியே வைக்கத்தால ஒரு கல்லை தூக்கி அடித்தாலே காக்கா செத்து போயிடும், அதனால் இவங்களாம் வாண்டடாக வந்து ஜீப்பில் ஏன் ஏறுறாங்கன்றது சீரியஸாகவே எனக்கும் தெரியல. அது இல்லாமல் இப்போ சிம்பத்தி ஏன் கிரியேட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அரசியல்லையும் சிம்பத்தி, சினிமாலையும் சிம்பத்தி. இப்போ இந்த ஃப்ளட் வந்துருந்தது சென்னையில், விஜய் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மக்களுக்கு உட்கார வச்சு சோறு போட்டாங்க, எல்லாம் சோறு போட்டுன்னு வராங்க, பின்னாடி ஒருத்தவங்க விஜய் சாரோட ஃபோட்டோ தூக்கின்னு வரான், பாருங்கள் இந்த சாப்பாடு போட்டது உங்களுக்கு வந்து விஜய் சார் தான் அப்படின்ற மாரி காட்டி சிம்பத்தி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே விக்கு மாற்றலை, அவர் வந்து கெட்டப்ப மாற்றலை, அப்படி எங்களை ஜெயிலர் படத்தோட இது மாதிரி பார்ட்டு மாதிரி தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. நீங்களே சொல்கிறீங்க இது ஜெயிலர் படம் மாதிரி தான் இருக்குன்னு, அப்போ ஜெயிலர் படம் மாதிரி இதுவும் பிரம்மாண்டமாக ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு போகுது, விட்டுட்டு போங்க. ஸோ சம்மந்தமே இல்லாமல் நீங்களாம் வாண்டடாக வந்து சீப்பில் ஏறினாக்கா வச்சு புலக தான் செய்வாங்க, எதுவும் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க, அதை சம்மந்தம் இல்லாமல் அவர் கண்ணு குருடாக இருக்கிறாரு, எங்களை தான் தேவையில்லாமல் எங்களை சீண்டி பேசுகிறேன், நீங்களாம் தான் ஏன் வந்து பேசுகிறீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.